அந்த நண்பன் எப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாவான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து பின்னால் நமக்கு அத்தியாயம் அத்தியாயமாக எவ்வளவு வசனங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உலகத்தில் என்னுடைய தாயை காட்டிலும் என்னுடைய சகோதர சகோதரிகளை காட்டிலும் உற்றார் உறவினர்களை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காதவன் உண்மை மூமினே ஆக முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பித்அத் செய்தவனும் பித்அத் செய்வதற்கு எவன் உதவி செய்கிறானோ அவனும் இஸ்லாத்தை தகர்த்தே எறிந்து விட்டான். யார் சொல்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அது அல்ல நட்பு என்பது. நட்பு என்பது நல்ல நல்ல காரியங்களில் தான் நாம் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள் மக்களே, மூன்று விஷயத்தை யார் உணர்ந்து கொண்டானோ அவன் ஈமானின் சுவையில் பரிபூரணம் அடைந்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மூன்று தன்மைகளை நமக்கு சொல்லித் தருகிறார் பாருங்கள். ஒன்று, அல்லாஹுடைய தூதர். அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் உலகத்து மாந்தர்களிலேயே அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும். இந்த தன்மையுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் ஈமானில் நீங்கள் முழுமையடைந்து விடுவீர்கள். யார் சொல்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே ஒரு மனிதனை நேசிக்கிற மனப்பாங்கு, அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஒரு மனிதனை வெறுத்து ஒதுக்குகிற மனப்பாங்கு. இப்படிப்பட்ட பக்குவம் உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் அமைப்புக்காக வேண்டி அல்ல, தலைவர்களுக்காக வேண்டி அல்ல, உலக ஆசாபாசத்திற்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவனுடைய இபாதத்திற்காக வேண்டி, அவனுடைய தக்குவாவுக்காக வேண்டி, அவனுடைய நன்னடத்தைக்காக வேண்டி, அவனுடைய மார்க்க உபதேசத்திற்காக வேண்டி, அவன் மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபடுகிறான் இகலாசாக, அதற்காக வேண்டி அந்த அடியானை நான் நேசிக்க வேண்டும். அதே நேரத்தில் என்னோடு நெருக்கமாக இருக்கிற என்னுடைய நண்பன் அவன் தீய பழக்க வழக்கங்களையே மேற்கொள்கிறான் என்றால் அவனோடு எனக்கு நட்பு கூடாது. இப்படிப்பட்ட அன்பு வாராட்டுதல் நட்பு வைக்கிற பழக்கம் உள்ளத்திலே வந்துவிட்டால் நீங்கள் ஈமானில் முழுமையடைந்து விடுவீர்கள். இரண்டாவது, மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நெருப்பில் தூக்கி உங்களை எரியப்படுவதை நீங்கள் விரும்புவீர்களா? யாரா விரும்புவோமா? யாருமே விரும்ப மாட்டோம். அந்த அளவுக்கு இணை வைத்தலை நீங்கள் வெறுக்க வேண்டும், அந்த அளவுக்கு இறை நிராகரிப்பை நீங்கள் வெறுக்க வேண்டும். அப்படி வெறுக்கிற மனப்பாங்கு உள்ளத்தில் வந்தால், இணை வைத்தல் என்றால் நம்முடைய பார்வை தீயாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, இணை வைத்தல் என்ற ஒரு காரியம் வந்தால் எரிமலையாக வெடித்து சிதற வேண்டும் சகோதரர்களே, இணை வைத்தல் என்றால் அதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகம் கொடுத்து அந்த இணை வைத்திலிருந்து மக்களை காப்பாற்ற பாடுபட வேண்டும் சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால், இந்த மூன்று அம்சம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் ஆனால் ஈமானின் முழுமை அடைந்து விட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மூன்று அம்சங்களில் ஒன்று எதை பாருங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டியே வெறுத்து ஒதுக்கிற மனோபக்குவம் யாருடைய வாழ்வில் இருக்கிறதோ அவர்கள் ஈமானில் முழுமையடைந்து விட்டார்கள். சுபஹானல்லாஹ். தலைப்புக்குட்பட்டே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டத்தை சொல்றா முஸ்லிமிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பானாம், ஏகத்துவத்திற்காக வேண்டி, லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று உலகத்திலே முழங்கினானே, அதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தானே, அதற்காக வேண்டி குடும்பத்தை பகைத்தானே, அதற்காக வேண்டி ஊராருடைய ஏற்றுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆனாரானே, அதற்காக வேண்டியே நிற்கதியானானே, அந்த அடியானை அதற்காக வேண்டியே நேசித்தவன் எங்கே என்று அல்லாஹ் மறுமை நாளில் கேட்டு அவனை மட்டுமே அழைத்து அந்த அரசனுடைய நிழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறுத்தி வைப்பான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார்கள். அன்பா அந்த சோர்களே, ஒரு இடத்திலே பாருங்கள், சுபஹானல்லாஹ், நபிமார்கள் சுஹதாக்கள் எல்லாம் சொர்க்கத்தில் ஒரு சாராருக்கு அல்லாஹ் வழங்கிய அந்தஸ்தை பார்த்து அவர்களும் ஆசைப்படுவார்களாம், யா அல்லாஹ் எங்களுக்கு இது கிடைத்திருக்க கூடாதா, எங்களுக்கு இப்படிப்பட்ட அந்தஸ்து வழங்கி இருக்க கூடாதா என்று யாரெல்லாம் ஆசைப்படுவாராம், நபிமார்கள் சுகதாக்கள் ஆசைப்படுவார்கள் என்று திருமதியிலே ஒரு நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. அது யாருக்கு? யார் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அடியானை நேசித்து, அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அடியானை வெறுத்து உலகத்திலே தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டானே, அவனுக்கு அல்லாஹ் மறுமையில் ஒளிமயமான ஒரு மேடையில் அவனை அல்லாஹ் அமர்த்தி அழகு பார்ப்பானா சொர்க்கத்துல. அந்த மேடை அது ஒரு ஸ்டேஜ், ஒளிமயமான ஒரு மேடை, அந்த மேடையில் அந்த அடியானை அமர வைத்து அல்லாஹ் அழகு பார்ப்பானாம். அப்ப கீழே இருக்கிற நபிமார்கள் சுஹதாக்கள், அது நமக்கும் கிடைத்திருக்க கூடாதா,
அந்த அந்தஸ்து நமக்கும் கிடைத்திருக்க கூடாதா என்று பொறாமைப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்காக வேண்டியே நேசித்து அவனுக்காக வேண்டியே ஒருத்து ஒதுங்குகிறானே, அவனுக்கு அல்லாஹ் வழங்குகிற சங்கை மிக்க ஒரு பரிசை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற செய்தி திருமதியிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு அடியானை நேசித்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அவனிடமிருந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், முழுக்க முழுக்க அவனுடைய தக்குவா, அவனுடைய ஏகத்துவம், அவனுடைய தௌஹீத், அவனுடைய குர்ஆன் சுன்னாவினான நடைமுறை, அவனுடைய இபாதத், வெளித்தோற்றத்தில் அவன் பின்பற்றி இருக்கிற சுன்னத், அவனுடைய நன்னடத்தை, இதற்கு மட்டுமே ஒரு அடியானை ஒரு அடியான் நேசித்தால் சொர்க்கத்து பாதை அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக்குவான். புகாரிலே ஒரு செய்தி வருகிறது, சொர்க்கத்தினுடைய பாதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு இலகுவாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் ஒரு கட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தோழர், நபி தோழர் அப்படியே அந்த சபையை கடந்து செல்கிறார். அப்ப முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், சென்றாரே அவரை நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார். இந்த நேசத்தை அவரிடத்திலே நீங்கள் சொன்னீரா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார். இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் உடனடியாக சென்று அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களை நான் நேசிக்கிறேன் என்பதை தெரியப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் பரஸ்பரம் அன்பு மலரும், பரஸ்பரம் சிநேகம் உண்டாகும், பரஸ்பரம் உங்களுக்கு மத்தியில் ஒரு இணைப்பும் ஒரு பிணைப்பும் உண்டாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். நான் உங்களையோ நீங்கள் என்னையோ அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பதாக முடிவு செய்து நேசிக்க ஆரம்பித்தால் அந்த நேசத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்கிற வழிமுறையை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற ஒரு செய்தியையும் இந்த நேரத்தில் இந்த தலைப்பினூடாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஈமான் கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. யார் சொல்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமானால் அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அடியானை நீங்கள் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அடியானை நீங்கள் வெறுத்து ஒதுக்க வேண்டும், அப்பொழுது உங்களுக்கு ஈமான் வரும். இனி அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அடியானை நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு அடியானை நீங்கள் வெறுக்க வேண்டுமானால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? பார்த்தவுடனே சலாத்தில் முந்திக் கொள்ளுங்கள். சலாத்தில் முந்திக் கொண்டால் நேசம் வரும், நேசம் வந்தால் ஈமான் முழுமையடையும், ஈமான் முழுமையடைந்தால் நீங்கள் சொர்க்கம் செல்லுவீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக ரீதியான நட்புகளையும் சமூக ரீதியான உறவு முறைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நடைமுறைகளை நமக்கு, நம்முடைய வாழ்வில் சமூக ரீதியாக நாம் வாழும் பொழுது நமக்கு நிறைய சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு மூமினை பார்க்கும் பொழுது மலர்ந்த முகத்தோடு பார்த்து அவருக்கு சலாத்தில் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்கிறார். நோய்வாய்ப்பட்டால் போய் உடனடியாக போய் பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் ஏதாவது நோய்வாய்ப்பட்டாலோ, அவர் ஏதாவது தீராத நோயினால் பீடிக்கப்பட்டாரோ, அவருக்காக வேண்டி நீங்கள் இரக்கத்தோடு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய மரண சம்பவம் கேட்டால் ஓடோடி சென்று அந்த ஜனாசாவிலே பங்கெடுத்து அடக்கின்றவரை நீங்கள் உடன் இருங்கள் என்று சொல்கிறார். இந்த இணைப்பெல்லாம் எதற்காக வேண்டி என்று என்றைக்காவது நீங்கள் யோசித்தீர்களா சோர்களே? நான் உங்களையும் நீங்கள் என்னையும், நான் இன்னொருவரையும் அவர் இன்னொருவரையும் இப்படி நேசித்து நேசித்து இந்த சமூகத்தில் இணை வைக்காத குறைந்தபட்ச 40 நண்பர்கள் நமக்கு அத்தியாவசியம் தேவை சகோதரர்களே. 40 நண்பர்கள் நமக்கு அத்தியாவசியம் தேவை. எதற்காக வேண்டி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இறந்து போனால், ஒரு அடியான் இறந்து போனால் 40 நபர்கள், இணை வைக்காத 40 நபர்கள் அந்த ஜனாசாவிலே பங்கெடுத்து தொழுகை நடத்தினால் அவர் சொர்க்கம் செல்லுவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என் மீது ஒரு இரக்கம் உங்களுக்கு ஏற்பட வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய ஒரு அடியான் உலகத்தில் இருக்கிறானே, அவனின் மீது நீங்கள் கருணை காட்டினால் அல்லாஹ் உலகத்து மாந்தர்களை எல்லாம் உங்களின் மீது கருணை காட்ட செய்வான். என்ன அருமையான ஒரு நபிமொழியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய அடியான் இருக்கிறானே, ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அடியான், அல்லாஹ்வுக்காக வேண்டிய தன்னை அர்ப்பணித்த அடியான்,
வணக்க வழிபாட்டில் தன்னை முழுமைப்படுத்திக் கொண்ட அடியான், தக்குவாவில் முதிர்ந்த ஒரு அடியான் இருக்கிறானே, அவனை நீங்கள் நேசித்தால் உலகத்து மாந்தர்களை எல்லாம் உங்களை அல்லாஹ் நேசிக்க வைப்பானாம். அவனின் மீது நீங்கள் கருணை கொண்டால் உலகத்தில் உள்ள மாந்தர்கள் எல்லாம் உங்களின் மீது அல்லாஹ் கருணை கொள்ள வைப்பானாம். அவனுக்கு நீங்கள் உதவி செய்தால் உலகத்து மாந்தர்களை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நட்பு என்பது நமக்கு அவசியமானது. அந்த நட்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் வைக்கும் பொழுது நாம் சொர்க்கம் செல்லுகிற வரை அந்த நட்பு தொடர்கிறது என்பதை அடிமனதில் ஆழமாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தோழர்களே, இந்த நட்பை நாம் நம்முடைய வாழ்வில் இருக்கிற அற்ப காரியத்திற்காக வேண்டி